அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. வாழைப்பூ தோசை. ஆஹா, வாழைப்பூல தோசையா? ஆமாங்க, ஆமாம், வாழைப்பூல அருமையான தோசை. ரொம்ப சுவையாகவும் அற்புதமான டேஸ்ட்லேயும் வந்து இருக்குது இந்த தோசை. நான் உங்களோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன், நீங்களும் செஞ்சு கொடுங்க. மார்னிங் காலையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் வந்து இது, ரொம்ப ஆரோக்கியமான டிஃபன். வாழைப்பூ வேண்டாம், வாழைப்பூ சாப்பிட மாட்டேங்கிறவங்களையும் சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிஃபன் இது. வாங்க, நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கிட்ட புழுங்கலரிசி குருணை, பச்சரிசி குருணை, இது ரெண்டும் இருக்குது. அது ரெண்டையும் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். குருணை இல்லாதவங்க இந்த அரிசி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு குருணையும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். இது ஒரு டம்ளர், இது ஒரு டம்ளர். துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக, அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு. இதை வந்து தண்ணியில் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு, களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு, இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா வழுவழுன்னு அரைச்சி மாவாக எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னால் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் இந்த தகவல்கள் வந்து போய் சேரட்டும். ஸோ இப்போ இந்த தோசை மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வழுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு, வாழைப்பூ வந்து மீடியம் சைஸாக ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 200 கிராம் அரிசி ரெண்டும் ஈக்குவலாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். வாழைப்பூ முந்தன் வாங்க வேண்டாங்க. முந்தன் வாங்கினீங்கன்னா தோறுப்பு வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ வந்து அதை சாப்பிட மாட்டாங்க, தோசையும் நமக்கு இதாகிடும். வாழைப்பூ வாங்கும் போதே பூவன், ரஸ்தாளி, சில ஏரியாக்களில் வந்து நேந்திரம் பழத்தோட பூ, இந்த மாதிரி பழ வகையான பூக்களாக சேர்த்து வாங்கிக்கோங்க. அந்த கல்லனை எடுத்துகிட்டு பொடி பொடியாக, எவ்வளோக்கு பொடியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தோசையில் வந்து நமக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். பொடியாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றி போட்டு வச்சுருங்க. எல்லாருக்குமே இது தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ வாழைப்பூ வந்து கருக்காது. கொஞ்சம் நிறையா ஒரு கரண்டி அளவுக்கு மோர் ஊற்றி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இதை பாயில் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 அளவுக்கு, வேகாமையும் இருக்க வேண்டாம், வெந்தும் இருக்க வேண்டாம், அந்த மாதிரி வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நான் அரைச்சிட்டேன். இந்த மாவு வந்து எல்லாம் ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுட்டு ஒன்றாவே அரைச்சாச்சு. அரைச்ச இந்த மாவில் சின்ன வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஏதோ ஒரு வெங்காயம், அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் கருகப்பிலை, கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி, வாசனைக்கு வந்து பெருஞ்சீரகம், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அந்த மாவோடு வச்சு அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். சமயத்தில் அதில் அரைபடாது, திப்பி திப்பியாக மிளகா அங்கங்கே இருக்கும், அது நம்ம வயிற்றுலலாம் போய் மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால நான் வந்து நல்லா வழுவழுன்னு அரைச்ச தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூனும், அது கூட கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அது அரைச்ச 1 ஸ்பூன் பொடியும், மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், வாசனைக்கு பெருஞ்சீரகம், அப்படி இல்லைன்னா ஜீரகம், இதெல்லாம் போட்டு இந்த மாவு வந்து நம்ம கலந்துடலாம். இதெல்லாம் கலந்து ரெடியானதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் நமக்கு வாழைப்பூ வந்து வெந்துட்டுருக்கு. வெந்த வாழைப்பூவை வந்து வடித்து எடுத்துடலாங்க. ஒரு சல்லடை மாதிரி உள்ள ஒரு இதில் அந்த தண்ணியை வடிச்சுட்டு, ரொம்ப அமுக்கி இறுக்கிலாம் புழிஞ்சு எடுக்க வேண்டாம். ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாழைப்பூவில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ஓரளவுக்கு இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் அது இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு கொஞ்சம் அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நெகிழ்வு தன்மை கொடுக்கும். இந்த வாழைப்பூவில் இருக்கிற ஈரம், வெங்காயத்தில் இருக்கிற ஈரம், இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நெகிழ்வு தன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் கடைசியாக வேணும் அப்படின்னா நம்ம ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வாழைப்பூ வெந்துடுச்சு. வாழைப்பூ வந்து ஆயும்போது கை கறுக்க தாங்க செய்யும். நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா தயிர் வச்சுக்கோங்க, தொட்டு ஆஞ்சிக்கோங்க, அப்போ கை கறுக்காது. இல்லையா க்ளவுஸ் போட்டு ஆஞ்சி எடுத்துடுங்க. ஆனால் வாழைப்பூ வந்து செய்யணும். நம்ம வாழைப்பூ வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற ஒரு பொருள் வந்து வாழைப்பூ. வாழைக்காயை சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, வாழைப்பழத்தை சில பேரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. ஆனால் அந்த வாழைப்பூ எல்லாருமே சாப்பிட்லாங்க. யாருக்குமே இது தடையான ஒரு பொருளே கிடையாது வாழைப்பூ. ஸோ அதனால் வாழைப்பூ எப்போல்லாம் முடியுமோ அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாவில் சேர்த்து கலந்தாச்சு. ஸோ கலந்துட்டு வாங்க, இப்போ எப்படி தோசை ஊற்றிடலாம். நம்ம இந்த தோசையை வந்து கல் நல்லா சூடதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு, ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், தோசை எடுக்க வராது நமக்கு. ஸோ அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி மிதமான ரவுண்டும் இல்லாமல், பெரிய ரவுண்டும் இல்லாமல், மொந்தமாகவும் இல்லாமல், மெலிசாவும் இல்லாமல், மீடியம் சைஸில் ஒரு தோசையை நம்ம வந்து ஊற்றிட்டு, சுற்றி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அடுப்பை ஸ்லோவாக வச்சு பொறுமையாக வேக விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து கொடுத்துடலாம்.
இந்த வாழைப்பூ இதில் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் வாழைப்பூவை. இதுக்கடையில் இதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி அடிச்சிடலாம். தொட்டுக்க தேவையே கிடையாது, இருந்தாலும் ஒரு சட்னியோடு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இதுக்கு பாருங்கள், நான் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் காரத்துக்கு ஏதோ ஒரு மிளகாய், பச்சை மிளகாய் இல்லை வர மிளகாய், அப்புறம் வெங்காயத்தாள் என்கிட்ட இருந்தது. இது வந்து சின்ன வெங்காயத்தில் வந்த வெங்காயத்தாள். அது நீங்கள் மண்ணில் அப்படியே நட்டு வச்சிங்கனாலே ஒரு ஒரு வாரத்தில் நல்ல தாள் வந்து நமக்கு கிடச்சிரும் ஏதோ ஒரு வெங்காயத்தை. ஸோ அந்த தாளையும் வச்சு நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த தாள் வச்சு, நீங்கள் அரைச்சி பாருங்களேன். வெங்காயத்தாள் வச்சு சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுவும் வச்சு அரைச்சிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இந்த சுவையான சட்னியும் வந்து நமக்கு ரெடி. உப்பு பூண்டு சேர்த்ததுனால இந்த சட்னியில் பெருங்காயம் சேர்க்கலை, பூண்டு இஞ்சி வெங்காயம் மட்டும் வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ தோசையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும். கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டு ப்ரௌனாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அதோட தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தீயை விட்டுறாமையும் வெள்ளையாக இல்லாமையும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இந்த மாதிரி எடுத்து கொடுங்க. சாப்பிட்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு. ரெண்டு சைடும் நல்ல ப்ரௌனாக இருக்கும். என்னங்க நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் வாழைப்பூ தோசை தானே, அப்படி தானேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு